இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1:11-11 வாசிப்போம், பின்பு நாம் அதை தியானிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் குறிந்த பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாகிலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பவுல் இந்த இடத்தில் கொரிந்தியருக்கு இந்த 2வது விருபத்தை அவர் எழுதுகிறார். இவர் இதில் தேவனை குறித்து சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார், அவரை ஸ்தோத்தரிக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சொல்லி இந்த இடத்தில் அவர் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தேவனுடைய சித்தத்தினால்தான் நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று சொல்லி இதை ஆரம்பிக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனை அவர் ஸ்தோத்தரிக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன், அவர்தான் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். அதே போல் அவர்தான் இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறார். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நாமும் இந்த நாளில் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் இரக்கங்களின் தேவன், அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அப்படியல்ல, இதுக்கு மட்டும்தான் அவர் ஆறுதல் படுத்துவார், இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து ஆறுதல் கிடைக்கும், இந்த ப்ராப்ளத்துக்கு ஆறுதல் கிடைக்காது, அப்படி என்று அல்லவே அல்ல. எல்லா விதமான சகலவிதமான எந்த ப்ராப்ளத்தில் இன்னைக்கு நாம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்திலிருந்து கூட நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய பரம தகப்பன். அதைதான் அவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் உபத்திரவப்பட்டோம், அந்த உபத்திரத்தின் மூலமாக எங்களுக்கு ஆறுதலும் கிடைத்தது. தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஆறுதல் பெருகியது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், ஆறுதலை கொடுக்கிற தேவன். எப்படி அவருடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகியதோ அதே போல் ஆறுதலும் பெருகியது. சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் பல பாடுகளை சந்தித்தார். அந்த எல்லா பாடுகளிலும் அவர் தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்று அவர் அதிலிருந்து வெளியே வந்ததை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. நாம் சில வேளைகளில் சில வழியின் சில பிரச்சனைகளுக்கு வழியாக நாம் போகிறோம். நாம் போகும்போது பாருங்கள், நாம் நினைக்கிறோம் நான் தனியாக இருக்கிறேன். உண்மையிலே சில நேரம் நம்மோடு கூட உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட வர முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடனே கூட வருகிறார். நம்மை அவர் தூக்கி சுமக்கிறார். அவர் நம்மை தோளின் மீது வைத்து அவர் நம்மை சுமந்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதன் இப்படி தேவனிடத்தில் சொன்னார்,
நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், என்னோடு கூட தேவன் வருவார் என்று சொன்னீர்களே, நான் மட்டும்தான் நடந்து போகிறேன், என்னுடைய காலடி மட்டும்தான் அந்த மணலில் இருக்குது, என் கூட ஆண்டவர் வரவே இல்லையே அப்படி என்று சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாராம், மகனே, இது என்னுடைய காலடி, நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அதுபோல் கஷ்டங்கள் மத்தியில் வழியாக போகும்போது நம்மை அவர் தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நமது வலது பரசத்தில் நிழலாய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். மரணம் வந்தால் கூட அந்த மரணத்திலிருந்து நம்மை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். அதைதான் பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறார். நாங்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளாக போனோம், நாங்கள் பிழைக்கவே மாட்டோம் என்று நாங்கள் நினைத்தோம், எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, எங்களுடைய பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு வந்தது. பாருங்கள், சில வேளைகளில் சில கஷ்டங்களை நாமே நம்முடைய சொந்த பலத்தினால் வெளியே வந்து விடுகிறோம். நாம் நினைக்கிறோம், என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் வெளியே வந்துட்டேன், ஆனால் அதை விட பெரிய பாரம் வந்தால் அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன்தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு முன்பாக மிகுந்த கஷ்டத்தின் வழியாக நான் போகும்போது தனிமையிலே எத்தனையோ நாட்கள் நான் அழுதிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னுடனே கூட இருந்தார் என்பதை நான் அறிகிறேன், உணர்கிறேன். அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எல்லா கஷ்டத்தின் வேளையிலும் அவர் என்னுடனே கூட இருந்தார். அவர் என்னை கைவிடவே இல்லை. என்னுடனே கூட அவர் பேசினார், என்னை ஆறுதல் படுத்தினார், எனக்கு வசனங்களை கொடுத்தார். கொடுத்தேன் ஒவ்வொரு வினாடியும் சத்ருவினுடைய போராட்டங்களிலிருந்தும் பிசாசினுடைய கண்ணிகளிலிருந்தும் என்னை அவர் காப்பாற்றினார். என்னை அவர் காப்பாற்றி அவருடைய வெளிப்பாடுகளை எனக்கு கொடுத்து அந்த வெளிச்சத்திற்குள்ளாக என்னை அவர் ஓட செய்தார். நான் அந்த வெளிச்சத்திற்குள்ளாக வந்து நான் முழுவதுமாய் விடுதலை அடைந்தேன் என்பதை நான் சொல்ல முடியும். என்னை அவர் தப்புவித்தார், இன்றும் என்னை தப்புவிக்கிறார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார் என்று நான் அவரை விசுவாசிக்கிறேன். பவுல் அதைதான் இந்த இடத்தில் சொல்லுகிறார். பவுல் சொன்னதை போல நானும் சொல்லுவேன், நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல், மரிச்சே போனாலும் செத்தே போனாலும் அவர் உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும். என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு நம்பிக்கையே இல்லை, திருப்பி இதை செய்யவே முடியாது, அவ்வளோதான், போயே போச்சு அப்படி என்று நினைத்திருந்தால் கூட நம்முடைய தேவன் அதிலிருந்தும் உயிரை கொடுத்து வெளியே கொண்டு வர வைக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார். நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தோம், மரணம் வந்தாலும் அவர் எங்களை உயிரோடு கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் அவரை விசுவாசித்தோம், நாங்கள் அவரை நம்பினோம். அவர் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார் என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர் இடத்தில் அவரை உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எங்களுக்காக நீங்கள் ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். அதுதான் இந்த இடத்தில் அவர் சாட்சியாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதே போல நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், தானியேல் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை கொண்டு போய் அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சூளையிலே கொண்டு போய் போட்டார்கள், ஆனால் 4 பேர் அந்த இடத்தில் விடுதலையோடு அக்கினியில் உலாவுகிறதை ராஜா கண்டார். ஒரு சேதமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அவர் சொன்னார், உங்கள் தேவன் நிச்சயமாக, அவர் சொல்லுகிறேன், உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி
ராஜாவே அறிக்கையிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் பார்க்கிறோம், தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலே கொண்டு போய் போட்டார்கள். சிங்க கெபிக்குள் பாருங்கள், நம்முடைய பலத்திற்கு முடியாத ஒரு காரியம். கீழே விழும்போதே சிங்கம் அவனை கொன்று போட்டிருக்கும். நம்மளால் முடியாது, நாம் சொல்லுகிறவா நான் தப்பித்து வந்து விடுவேன் என்று சொல்லி, முடியாத காரியம். ஆனால் அந்த இடத்தில் தேவன் பாருங்கள் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி அங்கிருந்து தானியேலை அவர் விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வந்து அந்த ராஜா கூட்டி கொண்டு போகும்போதும் சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று. பாருங்கள், ராஜாவுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அதன் பின்பு நாம் பார்க்கிறோம், அதே ராஜா 20வது வசனத்தில் சொல்கிறார், தானியேல் 6:20 சொல்கிறார், வந்து கேட்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று அவர் தானியேலை கேட்கிறார். தானியேல் சொல்கிறார், ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அவர் தப்புவிப்பார், அவர் தப்புவிக்கிறார், இன்னமும் நம்மளை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், 7வது அதிகாரத்தில் யவிரிவினுடைய மகள் அங்கு வியாதியாயிருக்கிறார். அவள் மறித்துவிட்டாள் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்தில் இயேசு வருகிறார். வந்து எல்லோரும் வெளியே அனுப்பிவிட்டு, சிறுமி மறித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள், அழாதீர்கள் என்று சொல்லி அவளுடைய கையை அவர் தொடும்போது, பிள்ளையே எழுந்திரு என்றார். உடனே பாருங்கள், அவள் உயிர் திரும்ப வந்தது. அவள் உடனே எழுந்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மறித்தாலும் உயிரோடு கொண்டு வந்து கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், 7வது அதிகாரத்தில் அங்கு நாயின் ஒரு விதவை ஆகிய ஒரு தாய் தன் மகனை பறிகொடுத்து அழுது கொண்டே வருகிறாள். பாருங்கள், அந்த இடத்தில் இயேசு வருகிறார். வந்து அந்த பாடையை தொடுகிறார். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னவுடன் அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து அவன் பேசுகிறான். அவனை அவனுடைய தாயினிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் மனதுருகுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லி அந்த மகனை உயிரோடு எடுத்து அந்த தாயிடம் அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல லூக்கா 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், யவிரிவினுடைய மகள் அங்கு மரித்து போனாள் என்று சொல்கிறார்கள். ஏசு அந்த வீட்டிற்கு வருகிறார். அவள் மரித்து போவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி அவளுடைய கையை தொட்டு, பிள்ளையே எழுந்திரு என்று சொன்னார். உடனே பாருங்கள், அவளுடைய உயிர் அவளுக்கு திரும்ப வந்தது, அவள் எழுந்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல யோவான் 11வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், மார்த்தாள் மரியம் அவளுடைய சகோதரன் லாசர் மரித்து விட்டான், 4 நாள் ஆகிவிட்டது, கல்லறையில் வைத்து விட்டார்கள். அந்த இடத்தில் போய் லாசரே வெளியே வா என்று சொன்னார். உடனே பாருங்கள், அவனுக்குள் அந்த உயிர் சென்று அவனை உயிரோடு கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நம்முடைய தேவன் மரித்தாலும் உயிரோடு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் அதை தான் இந்த இடத்தில் சொல்லுகிறார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லி. இயேசு மரித்தார், 3வது நாள் உயிரோடு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஹல்லேலூயா மரித்தோரை எழுப்புகிற தேவன். அவர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பின்பு அங்கு அவர் சொல்லுகிறார், பவுல் எங்களுக்காய் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்கள், ஊழியக்காரர்களுக்காக, சபையின் பிள்ளைகளுக்காக, விசுவாச குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவாக போகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜபம், ஜபமே ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்போது மோசே யோசுவாவை நோக்கி சொல்கிறார், நீ நமக்காக சில மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுறதுக்கு போ,
நாளைக்கு நான் மலையிலே போய் மலை உச்சியிலே போய் என் கோலை கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யோசுவா அதே போல போய் அங்கே யுத்தம் பண்ண போகிறார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சிக்கு மேலாக ஏறுகிறார்கள். மூன்று பேர் போகிறார்கள். அங்கு மோசே தன் கையை மேலே தன்னுடைய கைகளை மேலே ஏறெடுத்து இருக்கும்போது பாருங்கள், அங்கு இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். அவனுடைய கை அந்த லேசாக கீழே அப்படியே வரும்பொழுது இஸ்ரவேலர் அந்த இடத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. அமலேக்கியர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது உடனே அங்கு இருந்தவர் ஊரும் ஆரோனும் என்ன பண்ணார்கள், ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து அதில் மோசேயை அமர செய்து இரண்டு புறமாக அவர்கள் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் ஊர் என்பவனும் ஒரு பக்கத்தில் ஆரோனும் அந்த இரண்டு மோசேயினுடைய இரண்டு கைகளையும் அவர்கள் தாங்கினார்கள். அந்த இடத்தில் அவனுடைய கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்தில் யோசுவா அமலேக்கியர் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்தில்தான் யெகோவா நிசி என்று சொல்லி மோசே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடத்தை கற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்தில்தான் மோசே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜபம், ஜபத்தினால் நாம் தாக வேண்டும். ஜபம் பண்ணும்போது எதிரிகள் முறியடித்து நாம் ஜெபிக்கும்போது எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல எதிரி ஓடுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் இதை தான் கற்றுக் கொடுக்கிறார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தார், இப்பொழுதும் நம்மை தப்புவிக்கிறார், இனிமேலும் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். இன்று நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஹல்லேலூயா. நம்முடைய பணமோ பொருளோ தகுதியோ ஸ்டேட்டஸோ வீடோ வாசலோ தங்கமோ வெள்ளியோ எதுவும் நம்மை காப்பாற்றாது. நல்ல மனிதர்கள் கூட உதவி செய்கிறேன் என்றவர்கள் கூட ஒரு சில சூழ்நிலைகளில் அவர் நம்மோடு கூட வர முடியாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதாக இருப்பதே நலம். அதனால தான் அவர் சொல்லுகிறார், எங்கள் பலத்திற்கு நாங்கள் எங்களையே நம்பவில்லை, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரம் வந்தது என்று சொல்லி. அதனால் தான் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மற்றவர்கள் மேலும் நாம் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. பணம், பொருள், படிப்பு எது மேலும் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. மனிதர்களையும் நாம் நம்பக்கூடாது. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்மை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நம் ஜெபத்தினால் தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் அவர் மீது நம்பிக்கையாக இருப்போம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. சகலவிதமான ஆறுதலின் தேவன் நீர். ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆறுதல் படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நாங்கள் எப்போதும் நம்பிக்கையாக இருக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. ஆமேன்.